ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஸோ பீஃப் போண்டா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்கலாம். ஸோ இது இந்த சைடு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே இதை வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அவ்வளோ ரொம்ப எனான்சிங்காக, ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு மூணு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த போண்டா செய்யறதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். ரொம்ப லிமிட்டடான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆனியன் வச்சுருக்கேன், அப்புறம் ரெண்டு பொட்டேட்டோ வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன கப் பீஃப் வந்து கைமா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மிஷினில் கேட்டிங்கன்னா, கைமாக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம தவாவில் போட்டு இதை டாஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, ஸோ என்னென்னா அந்த போண்டா செய்யறதுக்கு மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா, கடல மாவு, அரிசி மாவு, சோடா மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு, அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள். இவ்வளோ தான் இது போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ளேயும் இதை வந்து நம்ம பேனில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறது தானே இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறது தானே இந்த பொட்டேட்டோஸும், நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்மாஷ் பண்ணியிருக்க பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பக்கமாக இது நல்லா வெந்து வரணும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோவும் நம்ம போட்ட ஆனியனும் நல்லா குக் ஆகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வச்சுருக்கிறதான இந்த பீஃப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து அப்படியே பிரேக் பண்ணி இந்த இது கூட, இந்த உருளைக்கிழங்கும் வெங்காயம் கூட இது நல்லா நம்ம பைண்ட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். லைட்டாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு அந்த கடையில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உப்பு அப்புறம் இந்த காரம் எல்லாம் போடும்போது நம்ம பார்த்து போடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பெப்பரை போட்டிருக்கோம், அப்புறம் உப்பு வந்து மாவுலேயும் இருக்கும். ஸோ அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இது வந்து மீட் வந்து கறி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்னால் குக் ஆகும். ஸோ இது குக் ஆகட்டும். பாருங்கள் இந்த மீட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கலரெல்லாம் மாறிடுச்சு, நல்லா வெந்து வந்துச்சு. ஸோ வந்து இதை நான் வந்து கேஸ்லேருந்து இறக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நான் கூல் ஆக்க போகிறேன். அப்புறமா வந்து நம்ம உண்டை பிரிச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கூல் பண்ண விடலாம். ஒரு தட்டில் மாற்றி நீங்கள் கூல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வெஜ்ஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, லைக் இந்த பொட்டேட்டோ கூட பைண்ட் ஆகிற மாதிரி பீனஸ்ஸு, கேரட்டு, அதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணோன்னா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நல்ல பிளேட்டுக்கு மாற்றி நான் வந்து இதை ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து இது பால்ஸ் பால்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால்ஸ் பால்ஸை நம்ம இந்த மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இந்த எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை டிப் பண்ணும்போது இந்த மாவு எடுத்து இந்த மேலே இந்த மாதிரி மேலே விட்டு விடுங்க. ஸோ மாவு வந்து இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது உள்ளே ஒட்டும், இல்லைனா ஒரு தின் லேயராக மட்டும் இருக்குமே தவிர்த்து அந்த மாவில் வந்து நல்லா ஒட்டி வராது. ஸோ நான் இப்போ அப்படியே இதை வந்து எண்ணெயில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பால்ஸும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஆயிலை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா இதை வந்து இப்படியே திருப்பி போட போகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஸோ எல்லா பக்கமும் அது ஈவனாக நல்லா வெந்து வரட்டும். அது இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஆயிலே குக் பண்ணோன்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து அந்த கறியை வந்து ஏற்கனவே நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதிலே வெந்து வந்திருக்கோம். ஸோ இது மேலே நம்ம கொடுத்தது தானே அந்த கல்லம்மா வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக தான் நான் வந்து இது வந்து இவ்வளோ நேரம் வேக விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஆயிலெல்லாம் இருக்கிற வரைக்கும் அதை எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான பீஃப் போண்டா ரெடி ஆயாச்சு. ஸோ இது என் ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஸ்பைசஸ் இன்கார்பரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா, பாய் பாய்.